Welcome to New Way of Thinking. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்காலிக ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஜூலை 4 இன்னையிலிருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 2022-23 ஆண்டிற்கான ஜூன் 1 நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன், இப்போ நீங்கள் வந்து டிடிஎடோ பிஎடோ அந்த மாதிரிலாம் முடிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃபோட்டோஸ் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெட்டு இல்லைன்னா டிஆர்பியில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக இருந்தீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ஹெச்எம்கிட்ட நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த ஹெச்எம் சார்கிட்ட வந்து உங்களுடைய ஹெச்எம் சார் மேடம் இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது வாங்கிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்கல ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுவும் புத்தக கண்காட்சி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதோடைய ஜெராக்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். இது தொடர்பான காலி பணியிட விவரங்கள் முதன்மை கல்வி மாவட்ட வட்டார கல்வி அலுவலகங்களின் அறிவிப்பு பலகையில் வந்து 2 வந்து வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி நாள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6, அதாவது உங்களுக்கு ஜூலை 4, 5, 6 மூன்று நாட்கள் தான் இருக்குது. ஜூலை 6, 5 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். குறித்த நேரத்துக்கு பிறகு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு பலகையில் வெளியிடப்படும் காலி பணியிட விவரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி கூட நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களால் நேரடியாக போக முடிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் நேராக போயிட்டு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிஓ ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணுற விண்ணப்பங்களில் அந்தந்த பள்ளிகளுக்கு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கூல்ஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஸ்கூல்ஸில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.